வெல்கம் டு பிஹெச் வேர்ல்டு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம விண்டோஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்படி டவுன்லோட் பண்ண ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளோட பென்ட்ரைவ் பூட்டபுளாக இருக்கணும். பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பென்ட்ரைவை உங்களோட பிசியில் இன்சர்ட் பண்ணுங்கள். நான் என் பென்ட்ரைவோட நேம் யூஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களோட ஓஎஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஃபோல்டர் டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவை பூட்டபுள் பண்ணணும். இந்த வின் டூ பூட்டிக் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பென்ட்ரைவை அங்கே நேம் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் ரெண்டு மூணு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பென்ட்ரைவோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டூ இட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஃபார்மட்டிங் ஆகும் ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ். செகண்டு உங்களோட பூட்லோடர் ஃப்ளாஷிங் ஆகும். அவ்வளோதான், தேங்க்ஸுங்கிற கமாண்ட் வந்தோன்னே நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட பென்ட்ரைவ் பூட்டபுள் ஆயிடுச்சு. அப்படி பூட்டபுள் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப் நீங்கள் அதை ஐஎஸ்ஓ ஃபைலாக வச்சுருக்கீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் உங்கள் பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதில் ஐஎஸ்ஓ இமேஜ் அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஐஎஸ்ஓ இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகிடும். இதுதான் என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல், அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஸ்கேனிங் ஆகி ரெடின்னு வந்துடும். நீங்கள் கீழே உள்ள ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேங்கிற கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா காப்பி ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு வந்து அது காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். அது கம்ப்ளீட் ஆனோன்னே நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓஎஸ்ஐ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.